இலக்கை நோக்கி, Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 11 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனம் ஆனான். நீங்க நினைக்கலாம், அந்த வார்த்தையை வாச்சோன்ன தூதர்கள் தரிசனம் ஆனதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமா? அதெல்லாம் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட காட்சிகள் கிடைத்திருக்கிறது? எத்தனை பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையில தூதர்களை எல்லாம் சந்திச்சிருக்காங்க, தேவனிடத்திலிருந்து வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. இது என்ன ஆச்சரியமா, இது என்ன ஒரு பெரிய அற்புதமா நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, 400 இருண்ட காலம், பழைய ஏற்பாட்டின் முடிவு, புதிய ஏற்பாட்டின் துவக்கம், இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட காலங்கள் 400 வருடங்கள். இந்த 400 வருடங்களும் இருண்ட காலம் என்று அழைக்கப்பட ஒரே ஒரு காரணம்தான், தேவனுக்கும் மனிதனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தேவனிடத்திலிருந்து எந்த வெளிப்பாடுகளும் மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை, தீர்க்க தரிசனங்கள் இல்லை, சொப்பனங்களின் மூலமாய் தேவன் ஒருவரிடத்திலும் இடைபடவில்லை, தேவனுடைய திட்டம் ஒருவருக்கும் அறிவிக்கப்படவில்லை. கடந்த 400 தெய்வீக சந்திப்பு யாருக்கும் இல்லாமல் இருக்கும்போது இந்த மனிதனுக்கு, சகரியா என்கிற ஒரு மனிதனுக்கு இந்த தூதனை சந்திக்கும் ஒரு வாய்ப்பும், தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு செய்தியும் கிடைச்சதுன்னா அது உண்மையிலே அற்புதம் தானே. அப்படி ஒரு என்கவுண்டர், அப்படி ஒரு பிரேக் த்ரூ, அப்படி ஒரு மிராக்கிள் மீட் இந்த சகரியாவுக்கு கிடைத்தது போல இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் இப்படிப்பட்ட திவ்ய அனுபவங்களை உங்களுக்கு தருவாராக. உன்னதமான அனுபவங்களை நீங்களும் அனுபவிக்கும் வாய்ப்புகளை பெறுவீர்களாக. யாருக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததில்லை, யாருக்கும் இப்படி ஒரு தெய்வீக சந்திப்பு உண்டானதில்லை, யாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை இப்படி பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்படவில்லை. சமீபத்துல எனக்கு தெரிஞ்சு இப்படி யாருக்கும் நடக்கல. இதெல்லாம் சொல்ற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சந்திப்பை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இருண்ட சூழ்நிலையில் ஒரு திறந்த வாசல், ஒரு வெளிச்சம், ஒரு தெய்வீக தொடர்பு எப்படி சகரியாவுக்கு உண்டானதோ, இதை போல உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில், தேவனோடு உங்களுக்கு இருக்கும் தொடர்பில், நீங்கள் வாழ்ந்து வருகிற இந்த கிறிஸ்தவ வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான சந்திப்பை சகரியா பெற்றுக்கொண்டது போல எங்களுக்கும் நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.